இந்த ஆடிப்பட்டத்தில் நீங்கள் போடுற விதைகள் எல்லாமே முளைக்கணுமா? நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை மட்டும் செஞ்சு பாருங்கள், நீங்களே நம்ப மாட்டீங்க, போட்ட விதைகள் எல்லாமே தாறுமாறாக முளைக்கும். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதைகள் முளைக்கிறதுக்குண்டான 5 விதமான தந்திரங்களை நான் இதில் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் பழைய வீடியோ தான், இருந்தாலும் இந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக விதைகளில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூஞ்சைகளும் பூச்சிகளும், இதுதான் விதைகளில் வரக்கூடிய பிரச்சனை. நம்ம விதைகளை விதைக்கும்போது பூஞ்சை தாக்கி அது வந்து முளைக்காமலே போயிடும், அல்லது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள் தாக்கி முளைக்காமலே போயிடும். அடுத்தது, விதைகள் விதைக்கும்போது நம்ம சரியான முறையில் விதைச்சிட்டோம் அப்படின்னாலே நல்ல அறுவடையை ஈஸியாகவே எடுத்துடலாம். சரி வாங்க, அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஓகேங்க, நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை வாங்கும்போது பாரம்பரிய நாட்டு விதைகளாக பார்த்து வாங்கணும். முக்கியமாக அதில் காலாவதி டேட் இருக்கும், அதை செக் பண்ணி வாங்கணுங்க. நம்ம காலாவதியான விதைகளை போட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து முளைக்காது. முடிஞ்சவரை நம்ம வீட்டில் தோட்டத்திலேயே சேகரித்த விதைகளை போடுறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம கண்ணெதிரியே நல்ல செடியிலிருந்து, வைரஸ் நோய் தாக்கப்படாத செடியிலிருந்து தரமான விதைகளை சேகரித்து போடும்போது நமக்கு அறுவடையும் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது, நம்ம விதைகளை வாங்கிட்டு விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை காய வைக்கணும். அதாவது எந்த வெயில் பார்த்தீங்கன்னாக்கா, காலை வெயில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 மணிக்குள்ளார அந்த வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் விதைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா எல்லா விதைகளுமே வந்து நல்லா முளைச்சி வந்துடும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, விதைகள் விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விதைகளை வந்து கண்ணாலே பார்த்துடலாம். பார்த்துட்டு அதில் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு விதைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நம்ம போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைச்சிடும். நம்ம டேமேஜ் ஆன விதைகளை விதைச்சிட்டு அது வரலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கிறத விட இது போல் செக் பண்ணி விதைகளை விதைக்கலாம். நம்ம போட்ட விதைகள் எல்லாமே வந்து ஒரே சீரான முறையில் முளைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, விதைகளை தண்ணீரில் ஊற வச்சு விதைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம தண்ணீரில் ஊற வைக்கும் போதே அதில் டேமேஜ் ஆன விதைகள் எல்லாமே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு விதைக்கும் போது நம்ம போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைக்கும். உதாரணமாக ரொம்ப சின்ன விதைகள், தக்காளி, கத்திரி, மிளகாய், நாற்று விட்டு எடுத்து நடக்கூடிய விதைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு விதைக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாமே வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சு விதைக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி விதைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு நாள் ஊற வச்சு நம்ம விதைக்க ஆரம்பிக்கலாம். அதாவது ரொம்ப தடிமனாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பீக்கங்காய், பாகற்காய், அப்புறம் புடலங்காய், இதெல்லாம் வந்து தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ தண்ணியில் நம்ம ஊற வச்சு விதைக்கும்போது அந்த தோல் எல்லாமே வந்துட்டு மிருதுவாயிட்டு சீக்கிரமாக அதே நேரத்தில், ஒரே நேரத்தில் நம்ம போட்ட விதைகள் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் முளைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது, மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது, விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நீட்டி செஞ்சு விதைக்கணுங்க. இப்படி விதைக்கிறதுனால செடிகளில் வைரஸ் நோய், அப்புறம் நோய் தாக்குதலை சமாளித்து நல்லா வளரக்கூடிய சக்தி வந்து கிடைக்கும். பொதுவாகவே விதைகளில் பாதிக்கப்படக்கூடிய காரணிகளை முக்கியமானது ஒன்று வந்து இந்த பூஞ்சை. இந்த பூஞ்சைகளை வந்து விதை நேர்த்தி செய்கிறதுனால நமக்கு சரி செஞ்சிடும். இது எதில் விதை நேர்த்தி செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரைக்கோட்ராமா விரிடி, அல்லது சூடோமோனஸ், அல்லது பஞ்சகாவியம், அல்லது அமிர்த கரைசல், இது போல் எது கிடைக்குதோ அதில் நீங்கள் விதை நேர்த்தி செஞ்சு ஒரு அரை மணி நேரம் நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் விதைக்க ஆரம்பிக்கலாம். இப்படி விதைக்கிறதுனால நம்ம போட்ட விதைகள் எல்லாமே வந்து சீரான முறையில் முளைக்க ஆரம்பிச்சிடும், எதிர்ப்பு சக்தியோடு முளைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது, நம்ம விதைக்கும் முன்னாடி விதையுடைய சைஸ் எவ்வளவுன்னு பார்த்து அதோட 2 மடங்கு உள்ள, அதாவது மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி விதைச்சோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். அடுத்தது 4வதாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைச்சி வர்றதுக்கு மழை பெய்யும்போது விதைகள் விதைக்கணும். அதாவது மழை பெய்யும் போது விதைக்கலாம், அல்லது மழை பெய்து விட்டதுக்கப்புறம் விதைக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த மழை நீரில் ரூட்டிங் ஹார்மோன் நிறையவே இருக்குங்க. நமக்கு ரேர் வெரைட்டி விதைகள் கிடைச்சிருக்கும், மூக்குத்தி அவரை, சிறகு அவரை, இது போல் விதைகள் 1-2 தான் அதுவும் கிடைச்சிருக்கும். அது முளைக்கணும் அப்படின்னாக்கா மழை பெய்யும் போது நீங்கள் விதைச்சி பாருங்கள், நீங்கள் போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைச்சி வந்துடும். அடுத்தது மண் கலவைங்க, இது ரொம்பவே முக்கியமானதுங்க. விதைகள் விதைக்கிறதுக்கு முன்னாடி மண்கலவை தயார் செய்யும்போது மண் மணல் இது ரெண்டுத்தையுமே வந்து கலக்கக்கூடாது. அதாவது மண்புழு உரம் 50%,
அடுத்தது தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, அது 50% கலந்துட்டு கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு, சூடோமோனஸ் ட்ரைகோட்ரமா விரிட்டி, இந்த ரெண்டு உயிர் உரத்தை மட்டும் கலந்துட்டு அதுக்கப்புறமா குழித்தட்டில் நம்ம விதைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நம்ம போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைச்சிடும், நமக்கு தேவையான செடிகள் கிடைச்சிடும், செடிகள் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். உங்ககிட்ட இப்போ குழித்தட்டு இல்லை அப்படின்னாக்கா இது போல் முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம விதைகளை போட்டு விதைக்கும் போது ஈஸியாக முளைச்சிடும். இது போல் டீ கப்பில் கூட விதைக்கலாம். முட்டை ஓட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் சத்து நிறையா இருக்கிறதுனால வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சிலாம் வந்து நம்ம போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைச்சிடும். அந்த முட்டையை லைட்டாக க்ரஷ் பண்ணி அப்படியே நட்டுடலாம். அடுத்தது நம்ம விதைகள் போட்டுட்டு ரொம்ப வெயில் காலமாக இருந்ததுனாக்கா கொஞ்சம் நிழற்பாங்கான இடத்துல அது முளைச்சி வர வரைக்கும் வைக்கலாம். சாதாரணமாக மழை வெயில் இருக்கிற டைமில் டைரெக்டாகவே நம்ம அதாவது சூரிய வெளிச்சத்திலே வச்சோம் அப்படின்னாக்கா விதைகள் எல்லாமே வந்து முளைச்சி வந்துடும். அடுத்தது விதைகளை விதைச்சதுக்கப்புறம் ஈரப்பதத்தை சரியான முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணாலே போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைச்சி வந்துடும். அப்புறம் என்னங்க, நீங்களும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை கடைபிடித்து விதைகள் விதைச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைச்சி வந்துடும். இந்த ஆடிப்பட்டத்துக்கு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.